ஒரு சில செய்திகளை படிக்கும்போது ஷாக்காக இருக்கும், ஒரு சில செய்திகளை படிக்கும்போது நமக்கு ஆனந்தத்தை தரும், ஒரு சில செய்திகளை படிக்கும்போது வருத்தத்தை தரும். அந்த வகையில் மூணுமே கலந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. அது எல்லாருமே அறிந்த செய்தி தான், மைக்ரோசாஃப்ட் டோட்டலாக அவுட்டேஜ், டவுன் ஆகி கிடக்கு அப்படிங்கிறது தான். இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி இணையதளம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விமான போக்குவரத்தாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய மிஷினாக இருக்கட்டும், ஏடிஎம் மிஷின் முதற்கொண்டு டோட்டலாக வந்து மைக்ரோசாஃப்ட் ஓஎஸால் எதை எதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே ஷட் டவுன், முடிஞ்சு போச்சு, ஊற்றி கவுத்தி மூடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு மைக்ரோசாஃப்டினுடைய நிலைமை. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. இந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறவங்க அவுட் சோர்ஸிங் கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். டெக்னிக்கலாக நம்ம நிறையா விஷயங்கள் பேசலாம். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விவரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது, முழுமையாக ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இயங்கணும் அப்படின்னா அதுக்கு கரண்ட் தேவை, சிஸ்டம் தேவை, ஒரு ஸ்பீக்கர் தேவை சவுண்டு கேட்குறதுக்கு, விஷுவலாக பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிஸ்பிளே தேவை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் முக்கியமாக அதோடய பேக்எண்டு ப்ராசஸ் அப்படிங்கும்போது அதுக்கு ஓஎஸ் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் தேவை. இந்த சாஃப்ட்வேர் தான் இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அதை பாதுகாக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்டகம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு தங்கம் இருக்குது அப்படின்னா அந்த தங்கம் விலை மதிப்பு இல்லாதது தான், ஆனால் அதை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறோம். அந்த பேங்க்கை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டா, பேங்கையே திருடிட்டு போயிட்டா, பேங்க் பாதுகாப்பாக இருக்குன்னு தான் அங்கே போய் வைக்கிறோம், ஆனால் அந்த பேங்கையே திருடிட்டு போயிட்டா. இதுதான் நடந்திருக்கு மக்களே. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க, தங்கம் மாதிரி அது, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, சைபர் க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கு விற்கிறாங்க. அவங்க பார்த்துக்க சொல்கிறாங்க, குத்தகைக்கு விடுற மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நிறையா ஓஎஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சைபர் அட்டாக்லேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது, அடுத்தவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இப்போது கிணத்தை கணவான்ட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கதையாக தான் மாறி போய் நிற்கிது. ஸோ சைபர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த கம்பெனிலேயே நடந்திருக்கிறதா அதனுடைய சிஇஓ வந்து சொல்லியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. அவர் சொல்லியிருக்கிறது இட்ஸ் அ ஹியூமன் எரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. யாரோ ஒரு பையன் அந்த பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இந்த யாரடி நீ மோகினின்னு ஒரு படம் வந்திருக்கும், அதில் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாகி போய் என்னடா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு பட்டனை தட்டுவார். தட்டினவுடனே ஒட்டுமொத்த பேருக்கும் ஆனால் அந்த லேண்ட் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே வேறு மாதிரியான ஒரு ரொட்டேஷனுக்கு போய்டும், யாருமே எந்த சிஸ்டத்தையும் பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எரரை வந்து யாரோ ஒரு ஹியூமன், ஒரு மனிதன் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காப்புல, அவர் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக கூட இருக்கலாம். இப்போது அந்த வேலையை ஒருத்தன் பார்த்து விட்டாங்க, அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு 90% மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம், மறுபடியும் எங்களுடைய செக்யூரிட்டிங்கிறது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தினுடைய சிஇஓ அனௌன்ஸ் பண்ணுறாரு. முக்கால்வாசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முழுமையாக முடியலையா அப்படின்னு கேட்டால், அதுக்குள்ளே ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஎஸ்ங்கிறது ஒன்று கரெக்டாகிடுச்சு அப்படின்னா புதிய ஓஎஸ் எல்லாத்துக்குள்ளேயும் அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த அப்டேட் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மெல்லாம் வந்து கையில் வந்து பேனாவை பிடிச்சி எழுதிக்கிட்டு இருந்தோம், பென்சிலை பிடிச்சி எழுதிக்கிட்டு இருந்தோம். அப்போலாம் நம்மளுடைய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அறிவுக்கும் உணவுக்கும் உடலுக்கும் வேலை கொடுத்தோம், சிந்தனையும் வந்து செயல்பாடும் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கி தேதிக்கு வந்து எல்லாமே சேட்டலைட் மூலியமாக நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு வந்து சோஷியல் மீடியா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். இந்த காரணங்களால் நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியல. ஒரு கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கரண்ட்டே இல்லாமல் இருந்திருக்காங்க. இன்றைக்கி கரண்ட்டு இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ வாழ்க்கைக்கு இன்றைக்கி அத்தியாவசியமான தேவை எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா, இந்த மைக்ரோசாஃப்ட் மாதிரியான இந்த ஓஎஸ் இல்லாமல் நம்மளால் இனிமேல் இயங்கவே முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. கையில் வந்து பார்த்திங்கன்னா பேனாவை பிடிச்சி எழுதக்கூடிய காலகட்டம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி அதே பேனாவை கையில் பிடிச்சி வந்து விமான டிக்கெட்லாம் ஃபில்லப் பண்ணி உங்களோட சீட் நம்பர் இது தான் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு இந்த டெக்னாலஜி மறுபடியும் நம்மளை வேறு ஒரு பரிணாமத்துக்கு தான் நடத்தி நகட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து எல்லா பயில்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க ஒரு தற்குறிகளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.
ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல ஆசியா இந்த இடத்துல நார்த் அமெரிக்காலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை கேட்கக்கூடிய அளவு கூட இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதுலேயே வந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு கூகுள் கரெக்டாச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம குழந்தைங்களுடைய எஜுகேஷன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்காத ஏதோ ஒரு விஷயத்தை கூகுள் தான் சொல்லிக் கொடுக்குது. நாளைக்கு கூகுள் இல்லை அப்படின்னா இதே டீச்சரை தேடி வந்து பேச வேண்டிய நிலை வரும். ஆனால் அந்த செட்டப்பாக அதுக்குள்ளே இவங்க எல்லாத்தையும் உடச்சிருவாங்க போல். நமக்கு அழகான ஒரு கட்டமைப்பு இருந்தது, அந்த கட்டமைப்பை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ என்ன தெரியுமா வந்து சொல்லியிருக்காங்க, இனிமேல் வந்து இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. பட் இதே மாதிரி தான் ஆப்பிள் உள்ளிட்ட எல்லா நிறுவனங்களுக்குமே இதே கதி தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி பிஎஸ்என்எல் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி எடுத்துக்கோங்க, ஸ்டாண்டர்டாக இருந்தது. நீங்கள் இந்தியாவில் எந்த எங்கச்சுக்கு போனீங்கனாலும் சரி பிஎஸ்என்எல் வந்து நல்லா ஒர்க் ஆகும், சிக்னல் நல்லா கிடைக்கும். இதே ஏர்டெல் ஜியோ உள்ளிட்ட நிறுவனங்களுடைய சிம்மை பயன்படுத்துனீங்கன்னா அதை பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே பயன்படுத்த முடியாது. இதே பிஎஸ்என்எல் அடர்ந்த காட்டுக்குள்ளே ரோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரோட்டு மேலே நின்று பேசினா கூட அது காடாக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம வித்தியாசம் கவர்மெண்ட் செய்யக்கூடிய விஷயத்துக்கும் ப்ரைவேட் செய்யக்கூடிய விஷயத்துக்கும். அப்போது கவர்மெண்ட் சைடில் ஒரு செக்யூரிட்டி இருக்குது, ஆனால் ப்ரைவேட் சைடில் செக்யூரிட்டி இல்லை. எல்லாத்தையும் தாண்டி வந்து டெக்னாலஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது நம்ம யாரோட ஸ்டார்லிங்கோட வந்து ஒரு டைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்லிங்குங்கிறது என்னது? சேட்டலைட்டோட தொடர்புடையது. ஸோ நாளைக்கு சேட்டலைட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு இடையில நடக்கக்கூடிய போர், அது ஈரான் தான் வழி நடத்துது ஹமாஸுக்கு ஆயுதங்கள் கொடுக்குதுங்கிறாங்க. ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்காக்காரன் சேட்டலைட்டை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ரஷ்யாக்காரங்க தான் அந்த சேட்டலைட் உதவியெல்லாம் செஞ்சாங்க. தொடர்ந்து நம்முடைய இஸ்ரேல் ஹமாஸ் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நண்பர்களுக்கு நல்லா தெரியும், சேட்டலைட் உதவியோடு தான் இந்த அட்டாக் அப்படிங்கிறதே நடக்குது. ஸோ நாளை பின்ன வந்து அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு பொருளை ஏவரக்கூடிய நிகழ்வு ஆகட்டும், எல்லாமே ஓஎஸ் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸை டோட்டலாக கரெக்ட் பண்ணிட்டோம், அந்த கம்பெனியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் போர் உள்ளிட்ட எந்த விஷயங்களுமே நடக்காமல் போயிடும். போர் நடக்கிறத வேணால் நம்ம தடுக்கிறது வந்து நல்ல விஷயம். பட் டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய அறிவு வந்து என்ன மாதிரி இருக்கும்? அப்படி பேரும் பைத்தியமாக சுத்த வேண்டியதான். ஸோ இப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுறாங்க போல. ஸோ நம்ம வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்த நல்ல விஷயங்களை விட்டு விலகி டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு போய் 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 இன்றைக்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். இதே மைக்ரோசாஃப்ட்டை நீங்கள் டெக்னாலஜி வைஸாக வந்து எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுடைய கம்பெனியை வச்சுருக்கீங்க, உங்களுடைய அவுட் சோர்ஸிங் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி முன்வைக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டால் பதில் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா அவங்க ஹெட்குவார்ட்டர்ஸில் இருந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாமே லேண்ட் டு லேண்ட் கனெக்ஷனாக தான் இருக்குது. அப்போது ஒரு இடத்துல சர்வர் பிரச்சனையாச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா லேண்ட் கனெக்ஷன்லையும் டோட்டலாக இதே ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பழையசாக இருக்கக்கூடிய லினக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. லினக்ஸ் ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. சரி, இந்த பிரச்சனையினால யார் யார் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வீக்கெண்டை சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க, வெள்ளிக்கிழமையே வந்து லீவ் வந்துருச்சு ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும். இதெல்லாமே ஒரு ஜாலியான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து காசு போட்ட முதலாளிகளுக்கு பெரிய அளவிலான நஷ்டமாக பார்க்கப்படுது. மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது டோட்டலாக படுத்து போனதுனால இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து காலி ஆகிடுச்சு. விமானங்கள் வந்து எங்கேயுமே இயக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பேசஞ்சர்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் முதற்கொண்டு கொடுக்க முடியல. கேட்டால் விண்டோஸ் எல்லாமே டோட்டலாக படுத்துருச்சு, சிஸ்டமில் எந்த விதமான ஆப்ரேஷனும் இல்லை. இன்றைக்கி எல்லா தரவுகளையும் கொண்டு போய் நம்ம எங்கே வச்சுட்டோம் அப்படின்னா கணிப்பொறியில் கொண்டு போய் வச்சுருக்கோம். ஆனால் அந்த கணிப்பொறியை விட்டு நம்ம ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம். ஆனால் அந்த கணிப்பொறி ஒரு காலகட்டத்தில் நம்மளை வேணான்னு சொல்லி ஒதுக்குச்சு அப்படின்னா நம்ம தெருவில் அனாதே நிற்க வேண்டிதான். நமக்கு அம்மா அப்பா இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அறிவியல்ங்கிறது நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நம்மளை நோக்கி போகிறது தான். அதுவே நம்மளை வந்து சோம்பேறியாகவும் நம்மளை ஏமாற்றக்கூடிய இன்னொரு கருவியாக ஒரு கருவி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கருவிகிட்டேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா
இயக்கம் நம்மளுடையதாக இருக்கணும். ஒரு பேனாவையும் பென்சிலையும் பிடிச்சி எழுதுகிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி தமிழே தெரியாமல் எத்தனையோ குழந்தைகள் ஸ்கூலில் இருந்து படித்து 12ஆம் கிளாஸை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. உன் தாய்மொழி என்னன்னு கேட்டால் தமிழ் தான் அப்படிங்கிறாங்க. பேச மட்டும் தெரியுது, எழுத தெரியல. இப்படி போயிட்டுருக்கு நம்ம நாட்டினுடைய நிலைமை. இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம தொழில்நுட்பத்தை வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல ஒரு அவேர்னஸுக்காக நம்ம பதிவு செய்கிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.